சீரொன்று தோற்று திருவேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். கும்போத்திரமிடோக்திவேத்ரே கும்பேதர சஹ்யபவாதாய குக்ஷௌ கிருதாசேஷகலாப்தயேஸ்மை குர்வேண தீர்வீவலகூத்வஹாய. மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி பல விதங்களிலே அகஸ்திய மகர்ஷி போலே. அகஸ்திய மகர்ஷி கும்பத்திலே பிறந்தார் என்று கதை. குடத்திலே தோன்றியபடியாலே கும்போத்பவர் என்று பெயர் பெற்றார். இந்த சுவாமி கும்ப மாசத்திலே கும்பராசி நட்சத்திரத்திலே அதாவது மாசி அவிட்டத்திலே பிறந்தபடியாலே இவரும் கும்போத்பவரே. இப்படி அகஸ்திய மகர்ஷி போல மதுராந்தகம் சுவாமியும் கும்போத்பவராக திகழ்கிறார். இரண்டாவது சாமியம் அந்த அகஸ்தியர் தமிழ் புலவர், அகஸ்தியம் என்கிற தமிழ் இலக்கண நூலையே இயற்றியவர், தமிழ் மொழியை பரிஷ்கரித்தவர், தமிழ் பாஷைக்கே அகஸ்திய பாஷா என்று பெயர் வரும்படி அதிலே பரிசிரமப்பட்டவர் என்றால் இந்த சுவாமியும் தமிழ் புலவை பெற்றவர், தமிழ் பிரபந்தங்களிலே திளைப்பவர், ஆழ்வார் சுத்திகளை அனுபவிப்பவர். மூன்றாவதாக அகஸ்தியர் தன்னுடைய கமண்டல ஜலத்தை காவேரி நதியாக பாய பண்ணியவர். அகஸ்தியர் தன் கையிலே வைத்திருக்கிற கமண்டல ஜலத்திலே தன் மனைவி லோபா முத்திரையை காவேரி ஜலமாக ஆற்றி அந்த நதி பாய்கிறது என்று கதை. இந்த சுவாமியும் பிரதி தினமும் தன்னுடைய சொம்பிலே காவேரி ஜலத்தை கொண்டு வருபவராகிறபடியாலே தன் தமண்டலத்திலே காவேரி ஜலம் வைத்திருப்பது என்பது இரண்டு பேருக்கும் பொதுவாயிற்று. நாலாவது சாமியம் அகஸ்தியர் கடலை குடித்து குட்சிக்குள் அடக்கியவர், தன்னுடைய வயிற்றிலே ஆசமனம் பண்ணி சமுத்திரத்தையே தேக்கிக் கொண்டவர் என்றால் இந்த சுவாமி கல்வி கடல் முழுவதையும் தனக்குள் அடக்கி கொண்டவர். இவ்வாறாக நாலு விதமாக கும்பர் என்று ஒரு விதம், தமிழ் புலமை என்பது இரண்டாவது விதம், தன்னுடைய சுந்தரை காவேரி ஜலம் வைத்திருப்பவர் என்பது மூன்றாவது விதம், தனக்குள்ளே சமுத்திரத்தையே அடக்கிக் கொண்டவர் என்பது நாலாவது விதம். இப்படி நாலு விதமாகவும் குடிமுனி என்கிற அகஸ்தியரை ஒத்தரிக்கிற இந்த சுவாமிக்கு பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதிலே ஆரம்பிக்கும் கும்பம் குக்ஷி குர்வே முதலிய கும்போத்பவாய கும்பே தரதி குக்ஷவு கிருத குர்வே நதீஹி என்று சொன்னாலே வந்த சொல்லணி அந்த சுவாமியை உகப்பிக்கும். கும்பத்தில் தோற்றத்தால் கும்பமடை காவிரியால் குக்ஷி புகும் கரை கடலால் குருமுனியை வத்தவராம் குருவீர ராகவரை கும்பிட்டு தொடங்குகிறேன் என்று ஆச்சாரிய வந்தனத்தினுடைய சாரம். அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாங்கானுச்சாட்சா ஸ்ரோத்ரேஷு பும்சா மமிருதம் கந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதனுடைய அர்த்தம்
குதிரை முக கடவுளது குதித்து வரும் பார்வைகள், குதித்து வரும் என்று சொல்வானேன் என்றால் தரங்க அனுஜராக சாட்சாக அலைகளை அனுசரித்து வருகின்றனர். குடி அமுதை என் பேச்சில் குவிக்கட்டும் குறைவின்றி என்ற தலைப்பு மற்றும் அழிவதற்கென்றும் வல்வினை மாற்ற என்கிறவை மும்மணி கோவையிலே. மலிவதற்கென்னும் என்னும் பாடவேதம் உண்டு. மலிவதற்கு என்றும் என்ற பாடத்தை வைத்துக் கொண்டு முதலிலே அர்த்தம் சொல்லலாம். ஏன் இந்த பாடத்தை இப்பொழுது முதலிலே ஆதரிக்கிறோம் என்றால், அடியேனுடைய தாத்தா அடியேனுக்கு கற்பித்த இளம் வயதிலே கற்பித்த பாடம் மலிவதற்கு என்றும் என்பதை அதன்படி இப்பொழுது அர்த்தம் சொல்லலாம். பிறகு முடிவில் நலிவதற்கு என்ற பாடம் கொண்டால் என்ன அர்த்தம் என்று கேட்கலாம். சுருக்கமான அர்த்தம் என்ன என்றால், மலிவதற்கு என்றும் வல்வினை மாற்ற என்றால் பகவானுடைய அவதார வடிவங்கள் நம்முடைய பாவத்தை போக்குவதற்கானவை என்று சுருக்கமான அர்த்தம். இங்கு விபவாவதார வடிவத்தை கூறுகிறாரா அல்லது அர்ச்சாவதார வடிவத்தை கூறுகிறாரா என்பதை வியாக்கியாதாக்களிடையே இந்த விஷயத்தில் இரண்டு கருத்துகளும் நிலவுகிறபடியாலே இரண்டுமே ஏற்றுக்கொள்ளும். ஆனால் முதலில் அர்ச்சாவதார பரமாக அர்த்தம் சொல்லப் போகிறோம். எப்படி என்றால், இதற்கு முன் ஐந்து வரிகளிலே மத்ய கோமாதி அவதாரங்களை பற்றி பேசினார். மீனோடானை கேழல் கோளறியாய் வானார்குரலாய் கடை முனியாய் விஷ்ணுவராய் தீரம் தீர்த்துவரை மந்தனுமாய் கலிதபித்தளிக்கும் தக்கியாய் என்று ஐந்து வரிகளிலே விளக்கின மத்ய கூர்ம ஆதி அவதாரங்களிலிருந்து பிரிதானதாய் மற்றும் என்ற பதத்துக்கு அர்த்தம் அதிலிருந்து வேறுபட்டதாய் மலிவதற்கென்றும் மலிவதற்கு அதிக எண்ணிக்கை கொண்டு ஆலயங்களிலே ஆங்காங்கே அபிவிருத்தி அடைவதற்கு மலிவது என்றால் மிகுவது அதிகமாவது ஏராளமாவது என்ற அர்த்தம். மலிவதற்கு ஆலயங்களிலே அதிக எண்ணிக்கையிலே வளர்வதற்கு என்றும் விபவாவதாரம் போல ஏதோ ஒரு நூற்றாண்டிலே அந்த நிகழ்ச்சி என்று இராமல் எல்லா நிலைப்பதற்கு மலிவதற்கு என்றதாலே தேச விப்ரகர்ஷம் இல்லை என்றும் என்றும் என்றதாலே கால விப்ரகர்ஷம் இல்லை என்றும் அர்த்தம். தேச விப்ரகர்ஷம் என்றால் ராமகிருஷ்ணர் முதலியவர்கள் அயோத்தியை மதுரை முதலிய தூர தேசங்களிலே இருந்தார்கள். நாம் இருக்கும் இடத்திலிருந்து வெகு தூரமானபடியினாலே அது தேச விப்ரகர்ஷம். கால விப்ரகர்ஷம் என்றால் நாம் இருக்கும் கலியுகத்திலே இல்லாமல் திரேதாயுகத்திலும் துவாபர யுகத்திலும் ராமர் கிருஷ்ணர் முதலியவர்கள் அவதரித்தார்கள். அதனாலே அவர்களுடைய காலமும் நம்முடைய காலமும் வெகு தூரத்தில் உள்ளவை என்றாலே கால விப்ரகர்ஷம். இப்படி தேச விப்ரகர்ஷமும் இல்லாமல் கால விப்ரகர்ஷமும் இல்லாமல் நம்முடைய ஊரிலே இருக்கிற கோவிலே அல்லது நம்முடைய கிரகத்திலே இருக்கிற கோவிலே நாம் இருக்கிறே நாம் இருக்கும் காலத்திலேயே இருந்தால் அப்பொழுது அவர் மறைந்திருக்கிறார் என்றும் இருக்கிறார் என்பதாலே தேச கால விப்ரகர்ஷங்கள் இல்லாமல் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். நம் காலத்திலும் ஆலயத்து அர்ச்சாவதாரங்கள் நிலைத்திருக்கும் என்பதை மலிவதற்கென்றும் என்ற இரண்டு பதங்களாலே சொன்னார். நிறைய இடங்களிலே எல்லா காலங்களிலும் காணக்கூடிய உருவம் அர்ச்சை உருவம். இதற்கு முன் வர்ணித்த தரரூபம் வியூகரூபம் ரூபம் என்ற மூன்றுக்கும் இப்போது வர்ணிக்கிற அர்ச்சா ரூபங்களுக்கும்
இரண்டு முக்கிய வித்தியாசங்கள், மலிந்திருப்பது என்றும் இருப்பது என்று இரண்டு. அவை மலிந்திருக்கவில்லை, அவை என்றும் இருக்கவில்லை. பகரூபம் ஒன்றே ஒன்றாக இருக்கிறது. வியூகரூபம் நாலும் பன்னிரண்டும் ஒன்றும் என்று இருக்கலாம். விபவ ரூபம் பத்தோ இருபத்தி நாலோ முப்பத்தோ இருக்கலாம். ஆனால் அச்சரூபங்கள் மலிந்து இருக்கின்றன, நூற்று கணக்கில் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. மலிவது என்றால் நிறையவாக இருப்பது. இது இந்த ஸ்லோகம் நடாதூர் அம்மாளுடைய பரஸ்வாதி மந்திரத்திலே ஸ்ரீஷ்டோத்தரேஷு சாநித்தியமாசே அர்ச்சாரூபிணமதி இதனுடைய அர்த்தம், ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், கரிகிரி முதலிய நூற்றெட்டு திவ்ய தேசங்களிலும், அதை தவிரவும் கிராமங்களிலே இருக்கிற கோவில்களிலும் எப்போதும் சாநித்தியம் கொண்டிருப்பவர் ஸ்ரீரங்கஸ்தல வெங்கடாத்ரி கரிகிரி ஆதவ் சதே அஷ்டோத்தரஸ்தானே கிராமேஷு. எப்போதும் சாநித்தியம் கொண்டிருக்கிறது, சதா சாநித்தியமாசே துஷே. அர்ச்சா வடிவம் கொண்டவர், அர்ச்சாரூபிணம். அர்ச்சா வடிவம் என்றால் சுடையிலேயோ சிலையிலேயோ தாதுவிலேயோ விக்கிரகம் லோகங்களிலேயோ விக்கிரக வடிவம் கொண்டவர். அர்ச்சகாஹிமதிதஹ ஸ்வீகுர்வத்தே விக்கிரகம். அர்ச்சிப்பவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி வடிவத்தை ஏற்றுக்கொள்பவர் பெறுவார். அர்ச்சிப்பவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி பூஜையையும் ஏற்றுக்கொள்ளுபவர். அப்படிப்பட்ட ஸ்ரீகன் இருக்கிறாரே, ஸ்ரீயப்பதி திருமகள் கேள்வன், அவர் எல்லா மனோரசங்களையும் நிறைவேற்றுவதாக இருக்கிறார். அவருக்கு வணக்கம். சர்வாதிஷ்ட ஃபலப்பிரதமான ஸ்ரீயப்பதிக்கு நமஸ்காரம் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதிலே இரண்டாவது வரியில் மட்டும் மறுபடி சொல்லுகிறேன், இதிலே கிராம நிகேதனேஷு என்றிருந்தாலே மலிந்திருப்பதை கூறி, அதாவது நிறைய இடங்களிலே கோவில்கள் இருப்பதை கூறி, சதா சாநித்தியம் என்றதாலே அவை என்றும் இருப்பதையும் கூறினார். அவதார சமாப்தி என்று ஒன்று கிடையாது அர்ச்சாவதாரத்திலே. இந்த ஸ்லோகம் தேசிகனுடைய பிராச்சாரியரான வாத்ஸ்ய வரதாச்சாரியருடையது. இதை பின்பற்றி அவருடைய பிரசிஷ்யரான சுவாமி மலிவதற்கு என்றும் என்று மும்மணி கோவையிலே அருளியிருக்கிறார். மற்ற வடிவங்கள், அதாவது பர வியூக விபவங்கள், அதிலே முதலாவது பர வடிவம் மலிவில்லை, ஒன்றே ஒன்றாக இருக்கிறது, ஆனால் அது என்றும் இருக்கிறது. இரண்டாவதான வியூகமும் அவ்வாறே மலியாமல் என்றும் இருப்பது. மூன்றாவதான விபவம் சற்றே மலிந்திருந்தாலும் என்றும் இல்லாதது. மலிந்தும் இருந்து என்றும் இருப்பது எது என்று கேட்டால், கோவில்களிலும் கிரகங்களிலும் சிலைகளாக விக்கிரகங்களாக இருக்கிற அர்ச்சகமூர்த்திகள் தான் மலிந்து என்றும் இருப்பவை.
மலிவதற்கு என்றும் நானா உருவம் கொண்டு என்று மும்மணி கோவிலி. இப்படி நஷ்ட ரூபங்களுக்கும் அர்ச்சாரூபங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு, நிறைய பூர்வாச்சாரியர்கள் விளக்கி இருக்கிற வேறுபாடாகும். ஒரு வைத்து ஜலம் சமுத்திரத்திலேயும் இருக்கிறது, ஜலம் மேகத்திலேயும் இருக்கிறது, ஜலம் நதியிலேயும் பாய்ந்து கொண்டிருக்கிறது, ஜலம் ஏரியிலேயும் தேங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே ஒன்று தூரதேசத்தில் இருப்பதாகவும் இன்னொன்று மழைக்காலத்திலே மட்டும் பிரவகிப்பதாகவும் இன்னும் ஒன்று சமீபத்தில் இருந்து தேங்கி இருப்பதாகவும் வேறுபாடுகளை காண்கிறோம். அதுபோல இது இன்னொரு திருஷ்டாந்தமும் சொல்லலாம். கரும்பு, கருப்பஞ்சாறு, வெள்ளம், இந்த மூன்றும் ஒரே வஸ்துவினுடைய வெவ்வேறு நிலைகள் தான். ஆனாலும் ஒன்று வீட்டிலிருந்து தூரத்தில் இருக்கிற வயலில் இருக்கிறது, பல்லில் வலு உள்ளவர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று சில இடங்களிலே கிடைத்தாலும் கூட பல் இல்லாதவர்களும் பலகுந்தியாக இருக்கிறது. இன்னும் ஒன்று எல்லா மளிகை கடைகளிலும் பரவலாக கிடைத்து பல வருஷங்களுக்கு வைத்துக் கொள்ளும்படியாகவும் இருக்கிறது. இப்படி வித்தியாசத்தை பார்க்கிறோம் வெள்ளத்துக்கும் கருப்பஞ்சாருக்கும் கரும்புக்கும். இது போலவே மற்ற வடிவம் ஒப்பிட்டால் அர்த்தா வடிவம் என்பது பல பல இடங்களில் மலிந்திருப்பதாகவும் எல்லா காலத்திலும் இருப்பதாகவும் இரண்டு சிறப்புகளை பெற்ற வடிவமாகிறது. மலிவதற்கு என்றும் என்பதனுடைய அர்த்தத்தை அர்ச்சா ரூபபரமாக பார்த்தோம். அடுத்ததாக வல்வினை என்பது கோவில்களிலே இருக்கிற பிம்பங்களுடைய முக்கிய நோக்கம் உத்தேசம் என்னவென்றால் சிவரிக்கிற நம்முடைய பாதத்தை உடைப்பதற்காக என்பதுதான். இது பற்றி ஒரு ஸ்லோகம் பாஞ்சராத்திரத்தில் இருக்கிற எத்தனையோ நூற்றுக்கணக்கான சம்ஹிதைகளிலே ஒன்றாக பௌஷ்கர சம்ஹிதையிலே இருக்கிற ஸ்லோகம். சுவாமி தேசிகன் மேற்கோளாக தன்னுடைய கிரந்தங்களிலே எடுக்கிற ஸ்லோகம் சந்தர்ஷனாத கஸ்மான் குவாசனா குபுத்திஷ்ட குதர்க்கனிதஜஸ்த குஹேதுஷ்ட குபாவஸ்த நாஸ்திகத்வம் லயம் வ்ரஜேதி. இதற்கர்த்தம் நவநீத சுவாமி மொழிபெயர்ப்பின்படி அவருடைய கிரந்தத்திலிருந்து வாசிக்கிறேன். மதி மயக்கம் உள்ள மனிதர்கள் அர்ச்சை வடிவம் கொண்ட பகவானை தற்செயலாய் சேவித்தாலும் கெட்ட வாசனை, கெட்ட அறிவு, கெட்ட யுக்திகளின் கெட்ட காரணம், கெட்ட கருத்து, நாஸ்திகத்தன்மை எல்லாம் ஒழிந்து போகும் என்று அர்த்தம். இதிலே ஆறு வஸ்துகள் அழிவதாக சொல்கிறார். குவாசனா குபுத்தி குடக்கனிதஹ குஹேது குபாவஹ நாஸ்திகத்வம் என்ற ஆறு. இந்த ஆறுமே வல்வினையின் விளைவாக ஏற்பட்டாரு. துர்வாசனை, துர்புத்தி, துஷ்டர்க்கம், துஷ்டஹேது, துஷ்டபாவம், நாஸ்திகத்வம் என்ற ஆருக்கும் வித்தியாசங்களை விளக்கியிருக்கிறார்கள். மூலத்திலே அகஸ்மாத்
என்று இருக்கிறது. சந்தர்சனாத் அகஸ்மாச்ச என்று இரண்டாவது பதம். அகஸ்மாத் என்றால் யதேச்சையாக சேவித்தாலும் என்று அர்த்தம்தான். பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற அபிசந்தியோடு கோவிலுக்கு போய் சேவிக்காமல் வேறு யாருக்கோ துணைக்கு போவதற்காகவோ அல்லது வேறு ஏதோ காரியமாக கோவிலில் நுழைந்து சேவித்து விட்டாலோ அப்பொழுது கூட அந்த சேவகனுடைய குவாசனாக்கு புத்தி எல்லாம் தொலைந்து விடுகிறது. அதை வலியுறுத்தி காட்டுகிறார் மும்மணி கோவை வியாக்கியாதா. மல்வினை மாற்ற என்ற இடத்துக்கு வியாக்கியானம் எழுந்துபவர் இந்த ஸ்லோகத்தையும் காட்டி அகஸ்மாத் என்ற பதத்திலே இருக்கிற ரசத்தையும் காண்பிக்கிறார். இப்பொழுது வியாக்கியான வரி, அபிசந்தியில்லாமல் ஆகஸ்மிகமாக பார்த்த போதிலும் சர்வ பாப நாசகமாக வந்தோ இருப்பது. அபிசந்தியுடன் சேவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சேவித்தால்தான் வல்வினை தீரும் என்றால் அந்த வல்வினை அந்த அபிசந்தியே வல் பண்ணி தான் உறுதியாக நிற்பதற்கு வழி பண்ணிக் கொள்ளும். அத்தகைய வல்வினையையும் மாற்ற வேண்டுமானால் பகவான் ஆகஸ்மிகமாக சேவிப்பவர்களுக்கும் பலன் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி வல்வினையின் விளைவுகளை மாற்றிவிடுமாம் அர்ச்சை வடிவம். பௌஷ்கர சம்ஹிதை சொன்ன அறிவுரை இது. வல்வினையின் விளைவுகளை மாற்றுவது இருக்கட்டும், அந்த அர்ச்சாரூபமானது வல்வினைகளையே மாற்றுமோ? என்னென்ற அம்மணி கோவையிலே வல்வினை மாற்ற என்றுதானே இருக்கிறது என்று கேட்டால், அதற்காக சாண்டில்ய ஸ்மிருதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை காட்டுகிறார். இந்த வியாக்கியதா இந்த இடத்திலே சுவாமி தேசிகனும் ரகசியத்ரய சாரத்திலே அந்த ஸ்லோகம் எப்பொழுது புருஷோத்தமனை பார்ப்பவர்கள் அர்ச்சாரூபத்தில் இருக்கிற புருஷோத்தமன் இந்த ஸ்லோகத்திலே அர்ச்சாரூபம் என்கிற பதம் இல்லையே என்றால் இந்த பிரகரணத்திலே இருக்கிறது. நாம் சாண்டில்ய ஸ்மிருதியிலே ஒரு பிரகரணத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த பிரகரணம் அர்ச்சாரூப பிரகரணம். இந்த புருஷத்தை ஆபீடாத் மௌலி பர்யந்தம் திருவடி பீடம் முதலாக திருவடி வரையிலே ஒருவன் தரிசித்தானால் அந்த தரிசனத்துக்கே புண்ணியம் எவ்வளவென்றால் பாதகானி ஆசு நஷந்தி. பஞ்ச மகா பாதகங்கள் விரைவிலே நசிக்கும். பாபங்களுக்குள்ளே கூடிய பாபங்கள் வல்வினை என்று இங்கே சொல்கிறாரே, அந்த வல்வினை என்பது பஞ்ச மகா பாதகங்கள் ஸ்வர்ணஸ்தேயம் குருதான கமனம் முதலிய ஐந்து. அவை ஆசு நஷ்யந்தி விரைவிலேயே அழிகின்றன. கிம் புனஸ்து உபபாதகம். உபபாதகம் என்கிற சிறிய பாவங்கள் சின்ன சின்ன கொலை கொள்ளை முதலியவை அவற்றை பற்றி கேட்பானேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதில் பாதகானி நஷ்யந்தி என்றிருப்பதை வல்வினை மாற்ற என்கிறது மும்மணி கோவை. வெறும் வினையை பாபம் என்று சொல்லலாம், வல்வினையை பாதகம் என்று சொல்லலாம். அதுபடி நாம அமைத்த விக்கிரக வடிவம் நம் வல்வினையை மாற்றும் அளவுக்கு ஆற்றலை பெறுகிறது என்று சந்தேகம் சிலருக்கு எழக்கூடும்.
பரரூபமும் வியூக ரூபமும் பாபத்தை அழைக்கிறது என்றால் நம்ப முடியாது. ஏனென்றால் அவை அவனை எடுத்துக்கொண்ட வடிவங்கள். ராம கிருஷ்ணாதி அவதாரத்து வடிவங்களும் அவன் விரும்பி ஏற்றுக்கொண்ட வடிவங்கள். ஆனால் ஆலயங்களிலே விக்கிரக வடிவத்தை நான் தானே அமைத்திருக்கிறோம், அதற்கு கூட அவ்வளவு சக்தி என்று கேட்டால், அதிலே ஆகமங்களிலே சொன்ன ரீதியிலே ஆவாகனமும் பிரதிஷ்டையும் பண்ணி அவனுடைய சாநித்தியத்தை ஏற்படுத்தி கொண்ட பிறகு அந்த வடிவங்களிலேயும் சக்திக்கு குறைவில்லை என்கிறது பிரமாண வச்சனம். சர்வாதிஷாயிஷாட்குண்யம் சம்ஸ்திதம் மந்திரபிம்பயோ. மந்திரங்களிலும் பிம்பங்களிலும் பெருமாள் மந்திரமூர்த்தியாகவும் இருப்பார், பிம்பமூர்த்தியாகவும் இருப்பார். இவற்றிலே சர்வ அதிசாயி எல்லாவற்றையும் விற்கும் அளவுக்கு ஷாட் குண்யம் சம்ஸ்திதம் ஆறு குண தொகுதியானது நன்கு நிலைக்கிறது. இங்கு சொன்ன ஆறு குண தொகுதி என்பது ஷாட் குண்யம் என்பது ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்ற ஆறுமாகும். இந்த ஆற்றலானது வெவ்வேறு பிம்பங்களிலே வெவ்வேறு அறிவிலே வெவ்வேறு காரணங்களிலே அமையுமானாலும் அவை எல்லாமே வல்வினை மாற்றல் என்பது இங்கு கூற வந்த கருத்து. இதற்கு முன் கூறிய பரவடிவம் முதலியவற்றுக்கு இந்த வல்வினை மாத்த என்கிற அடைமொழி இடவில்லை. அர்த்தாபத்துக்கு மட்டும் அந்த அடைமொழியை இட்டிருக்கிறார். அது ஏன் என்று கேட்டால், அந்தந்த ரூபத்துக்கு ஏற்ற வேறு அடைமொழிகள் அங்கங்கே இருக்கும். அவரூபத்துக்கு சொன்ன விஜன் உரு என்பது அர்த்தாரூபத்துக்கு இல்லையே. அனைத்தும் அணுகி என்பது பரரூபத்துக்கு தானே இருக்கிறது. அச்சாரூபத்துக்கு என்ன இருக்கிறது? மலிவதற்கு என்றும் நேமாற்ற என்று விலட்சணமான தனிப்பட்ட அடைமொழிகள் அர்த்தாமூர்த்தி. இப்போது வல்வினை என்ற பதத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிப்போம். வலிமை கொண்ட பாவம் என்று அர்த்தம். இதிலே சொன்ன வலிமை பாவத்தினுடைய வலிமை, அது என்ன வலிமை? இதை ஆழ்வாராச்சாரியர்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்பதை கேட்போம். பாவத்தை சொல்லும் பொழுது இருவினை, கொடுவினை, வெவ்வினை, பயவினை என்றெல்லாம் வழக்காறு இருக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே இந்த பதங்கள் எல்லாம் இருக்கின்றன. வினையை வர்ணிக்கிற பாசுரங்கள் நிறைய உண்டு. நாளு நின்றடும் நம் பழமை அம் கொடு வினையுடனே என்று திருவாய்மொழி. கொடுவினை, அம் கொடுவினை, பழமை அம் கொடுவினை, நாளும் நின்று அடும் நம் பழமை அம் கொடுவினை என்று நிறைய விசேஷணங்கள் போட்டிருக்கிறார். ஒவ்வொன்றும் அர்த்த கர்ப்பிதமான விசேஷங்கள். இந்த வினைகள் நாளும் நிற்பது, இந்த வினைகள் அடுவது, இந்த வினைகள் பழமையானது, இந்த வினைகள் கொடுமையானது. வினைவல் விலங்கு என்று அதிகார சங்கிரகம். இந்த வினை வலிமையானது, இது விலங்கானது கட்டி போடுவது, இது மருள் ஒன்றியது, அஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது, சேர்ந்து நிற்பது. பாரமாய பழவினை என்று அமலன் அடிப்பிறான். அதிகாலமாக சஞ்சிதமானது,
பாரமானது நம்மை அழித்துவது சுமையாலே. என்று தொண்டரடிப்பாழ்வாருடைய திருமாலை இது மொய்த்த இந்தியா என்று கும்மணி கோவையில் எதற்கும் அதிக அளவிலே ஏராளமாக குவிந்து நிற்கிற வல்லவினை வல்வினையை ஒரு வியாதியாக அடைந்த என்றும் அயல் நின்ற வல்வினையை அஞ்சினேன் என்றும் முதல் இப்படி சொல்லிக்கொண்டு போகலாம். ஆழ்வார்கள் வினையினுடைய கொடுமையை கர்மத்தினுடைய குரூரத்தன்மையை பாடுவதற்கு காரணம் அது அர்த்தமந்தகத்திலே ஐந்தாவதான ஆத்தி விரோதி என்பதாக இருக்கிறது. பிள்ளான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் தன்னுடைய திரு ஆராயிலே நம்முடைய காலக்கிழத்திலே எழுதுகிறார், இடைவிடாதே நின்று பாதகமாய் அநாதிகால சஞ்சிதமாய் பகவத் அனுபவ விரோதியான நம்முடைய கொடுவினையெல்லாம் என்று. இது நாடும் நின்று ஆடும் நம் பழமயம் கொடுவினையுடனே என்கிற திருவாய்மொழி வரிக்கு வியாக்கியானம். இடைவிடாதே நின்று நாளும் நின்று சதா ஸ்தாயியாய்கொண்டு என்று சப்தார்த்தம். நமக்கு பாதகமாய் உலகத்தில் இருக்கிற அதுவும் வினை என்று என்றால் என்பதற்கு அத்தியந்த குரூரமான என்று சப்தார்த்தம். வினை என்றால் கர்மங்கள், சதா ஸ்தாயியாய் கொண்டு அத்தியந்த குரூரமான கர்மங்கள் என்று சப்தார்த்தம். இவையெல்லாம் நம்முடைய வினையை கர்மத்தை வல்வினை என்று மும்மணி கோவையிலே சொல்வதற்கு ஒன்று நாளும் நின்று என்று நம்மாழ்வாரும் சதாஸ்தாயியாய்கொண்டு என்று அதனுடைய உரையாசிரியரும் சொன்னது, வேரூன்றி நின்றது கட்டியாக நம்மை பிடித்துக் கொண்டு விடாமல் இருப்பது அதை தொலைப்பது கஷ்டம் அது வல்வினை. இரண்டு அடும் என்ற மதத்தாரே சொன்னது நம்மை வருத்தெடுத்து ஹிம்சிப்பது அத்தியந்த குரூரமானது என்று சொன்னதிலே கருத்து. இரண்டாவது வலிமை, மூன்றாவது வலிமை அறிவை என்பது, நாலாவது தன்னைத்தானே வளர்த்து கொண்டு இன்னும் பெரிய வினையாக வளர்வது என்பது. இந்த இரண்டையும் பற்றி, அதாவது அது அறிவை கெடுக்கும் அது தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும் என்ற இந்த இரண்டையும் பற்றி மகாபாரதத்திலே உத்யோக பருவத்திலே ஒரு ஸ்லோகம், பாபம் பிரஜ்ஞானம் புனரம் மீண்டும் வேறுபாவத்தை பண்ணுவதற்கு ஆரம்பிக்கிறான். இது ஒரு சங்கிலி தொடர். எப்படி நுண்ணிய கிருமிகள் நமக்கு வியாதியை ஏற்படுத்துவதோடு நிற்காமல் நாங்களும் மேலும் மேலும் வளர்ந்து துன்புறுத்துமோ அதுபோல பாவங்கள். அதனால்தான் வல்வினை நோய் என்கிறார் பெரியாழ்வார். இதுவரை வினையினுடைய வலிமையை நாலு விதமாகும், மிகவும் துன்புறுத்தும் அறிவியம் கெடுக்கும் தான் நேர்நேரும் வளர்ச்சி பெறும் என்று நாலு. இத்தகைய வல்வினையை
மாற்றும் என்கிறாரே, அப்படி அர்ச்சாமூர்த்தி பாவத்தை என்னென்ன பண்ணி மாற்றும்? இதையும் ஆழ்வார்கள் பல பதங்களை கொண்டு புரிய வைத்திருக்கிறார்கள். போய பேரையும் புகுததுவான் நின்ற நவும் தீயினில் தூசாகும் என்று திருப்பாவையிலே சொன்னபடி பாவத்தை பொசுக்கி விடும். கை தொழுதால் அக்காவே தீவினைகளாய்ந்து என்று திருவந்தாதியிலே சொன்னபடி அந்த பாவத்தை அண்டவிடாமல் பண்ணிவிடும், சுருக்கிவிடும். பழவினையை முதலறிய வல்லார்த்தாமே என்று தாண்டகத்திலே சொன்னபடி வேரோடு பிடித்து விட முடியும். வேதங்களாயினதெல்லாம் இரங்கலிடுவித்து என்று பெரியாழ்வார் சொன்னபடி நம்மேல் ஏறிக்கொண்டு நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல ஏறிக்கொண்டு நின்ற பாவங்கள் எல்லாம் இறங்கி ஓடிப்போகும். வல்வினை நோய்கள் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர், அவை நம்மை எப்படியெல்லாம் ஹிம்சை பண்ணித்தோ அப்படியெல்லாம் அதற்கு ஹிம்சை ஏற்படும் ஹிம்சை தாளம். இதுவரை வல்வினை மாற்ற என்ற மும்மணிக்கோவை பதத்துக்கு அர்த்தம் கேட்டோம். வினை என்ற பதத்துக்கு வேறொரு அர்த்தமும் இருக்கிறது, தொழில் செயல் என்ற அர்த்தம், பண்ணுகிற காரியத்துக்கும் வினை என்று பெயர். வடமொழியிலே கூட கர்மம் என்ற பதத்துக்கு புண்ணியமான் கர்மமும் ஒரு அர்த்தம். காரியம் ஒரு அர்த்தம். இதை வைத்துக் கொண்டு எஸ்யலைதர் கர்மா என்கிற உபனிஷத் பதத்திலே இருக்கிற சந்தேகத்தை ஸ்ரீபாக்கியத்திலே விசாரித்ததும் உண்டு. இரட்டை பொருள் பாடல் இதோ. வினை என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருப்பதாலே வேடிக்கை. வல்வினை தீர்க்கும் கண்ணனை வன்குருகூர் சடகோபன் சொல்வினையால் சொன்ன பாடல் ஆயிரத்துளிவை பத்தும் நல்வினை என்று கற்பார்கள் நலனிடை வைகுந்தம் நன்னி தொல்வினை தீர எல்லாரும் தொழுதழுவிற்றிருப்பாரே. முதலிலே வல்வினை, பிறகு சொல்வினை, பிறகு நல்வினை, பிறகு தொல்வினை. வல்வினை என்றது வலிய பாவம். மும்மணி கோவையிலே வல்வினை மாற்றா என்ற இடத்திலே இருக்கிற அதே பதம். சொல்வினை என்றால் கிரியை, நாம் பண்ணுகிற காரியம். அவர் சொல் என்கிற காரியம், ஸ்துதி ரூபமான காரியத்தை பண்ணால் சொல்வினையால் சொன்ன பாடல் அது. நல்வினை என்ற இடத்திலே வினை என்றால் தொழில், விருத்தி, ஜீவனம். இந்த பாடலை பாடுவதே நல்வினை என்று கற்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நலனுடைய வைகுந்தம் நண்பார்கள். அதாவது பிரபந்தம் வல்வினை தீர்க்கிற கண்ணனை சொல்வினைகளே, அதாவது பிரபந்தம் என்கிற வசன கிரியையாலே ஏற்படுத்திய திருவாய்மொழியிலே இந்த பத்தை, இது நமக்கு நல்ல தொழில், நம் ஸ்வரூபத்துக்கு ஏற்ற தொழில் என்ற மனோபாவத்துடன் கற்பவர்கள் வைகுந்தமடைந்து தமது பழைய வினைகள் எல்லாம் தீரப்பெற்று எல்லாராலும் தொழப்படுவார்கள். எல்லாரும் தொழுதழவிற்றிருப்பாரே என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இதுவரையில் மலிவதற்கென்றும் வல்வினை மாற்ற என்பதற்கு அச்சா ரூபங்கள் நம்முடைய பாவங்களை அர்த்தத்தை கேட்டு அனுபவித்தோம். இனி பாடபேதங்களை கேட்போம். முதலாவது மலிவதற்கென்றும் என்பதற்கு பதிலாக நலிவதற்கென்னும் என்று பாடம். வல்வினை நம்மை நலிவதற்கு துன்புறுத்துவதற்கு நினைக்கும். இது நவநீதம் சுவாமி ஆதரித்த பாடம். இந்த எண்ணம் அந்த வல்வினைகளுக்கு நிறைவேறுமோ? நலிவதற்கு முதல் படியாக அந்த வல்வினைகள்
உடலில் புகுந்து உட்கார வேண்டுமே. பகவானை ஹிருதயத்திலே வைத்து விட்டால் நம் உடல் என்பது கோயிலாகிவிடும். அதன் பிறகு வல்வினைகள் அங்கே துன்புறுத்துவதற்காக நலிவதற்காக புகவே முடியாமல் போய்விடும். புக வந்த வல்வினையை திசை மாற்றிவிடும் பகவத் ரூபம். நலிவதற்கெண்ணும் வல்வினை மாற்ற எண்ணத்தை குலைத்து வினையை புகவொட்டாது மாறுதல் பண்ணும். மாற்றும் என்பதை பண்டன்று என்ற பதத்தாலே தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். மங்கிய வல்வினை நோய்கள் உமக்குமோர் வல்வினை கண்டீர், இங்கு புகேன்மின் 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 சேரும் திருக்கோயில் கண்டீர், பங்கப்படியப்போமின் பண்டன்று பட்டினம் காப்பே. பண்டன்று பண்டு அன்று உன் போல கிடையாது, இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. பட்டினம் காப்பே, இந்த பட்டினம் இருக்கிறதே தவத்வாரபுரம் என்னுடைய சரீரம் என்கிற பட்டினம், அது காப்பே ரட்சையோடு கூட்டியிருக்கிறது இப்பொழுது. எப்படி என்றால் சிங்கப்பிரான் இங்கே சேர்ந்திருக்கிறான், அது அவருடைய திருக்கோயிலாக ஆகிவிட்டது. வல்வினை நோய்களே நீங்கள் பங்கப்படாது போங்கள், உய்யப்போவின் ஜீவிப்பதற்காக என்னை அணுகாது வேற்றெடுக்க போகுங்கள் என்று வல்வினையை மாற்றுகிற ரூபங்கள் பெருமாளுடைய ரூபங்கள். பெருமாளுடைய வடிவம் என் உடலிலே இருக்கிறதாகலே, வந்த வழியே திரும்பி போய்விடுங்கள் என் பாவங்களே என்கிறார் பெரியாழ்வார். இதுவரை இரண்டு பாடங்கள் பார்த்தோம். நலிவதற்கு என்றும் என்று ஒரு பாடம், நலிவதற்கு எண்ணும் என்பது இரண்டாவது பாடம். இப்பொழுது மூன்றாவது பாடம் நலிவதற்கு எண்ணும் என்பது. பாவமானது தான் மேன்மேலும் வளர்வதற்கு நினைக்கும் என்று அர்த்தம். இது கேட்லூர் சுவாமி ஆதரித்த பாடம். முதல் பாடத்திலே என்ன மலிந்தது என்றால் நானா உருவம் என்று கூறிய அர்ச்சா மூர்த்திகள் மலிவதற்காக என்று அர்த்தம். இந்த மூன்றாம் பாடத்திலே மலிவதற்கெண்ணும் வல்வினை என்னும் போது எது மலிகிறது என்றால் தீ வினைகள் மலிவதற்கு எண்ணுகின்றன. அதர்மம் மலியும் காலம் என்று கீதையிலே சொன்ன காலத்திலே அந்த அதர்மங்களை மாற்றுவதற்காக பகவான் அவதரிக்கிறான். இப்படி அர்த்தம் சொல்லும் போது இது அர்ச்சாவதாரத்தை பற்றியது கிடையாது, மேலும் விபவாவதாரத்தை பற்றியே பேசுகிறாரா மற்றும் என்பதற்கு இந்த 10 அவதாரங்கள் தவிர இன்னும் கூட விபவாவதாரங்கள் இருக்கின்றன என்பது கருத்து. கீதையிலே உள்ள ஸ்லோகங்களை இங்கு மேற்கொள்கிறார் காத்தாச்சாரியர் என்ற வியாக்கியாதார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அத்யுத்தானம் அதர்மஸ்ய சதா ஜ்ஞானம் ஸ்ருஜாம்யஹம். என்ற வீட்சையாலே அவதாரங்கள் அடிக்கடி நிகழும். பிரதிநிகரமான தசாவதார காலங்களிலே மட்டுமல்லாமல் வேறு பல அவசரங்களிலும் அதைத்தான் மும்மணி கோவையிலே மற்றும் தெரிவித்தார்.
அபியுத்தானம தர்மஸ்ய என்றதை மலிப்புக்கு எண்ணும் வல்வினை என்ற பதங்களாலே தெரிவித்தார். அதர்மம் தான் வல்வினை, அது அபியுத்தானம் அடைந்ததுதான் மலிந்தது. இங்கு வல்வினை என்பது ஒரு வியக்தியினுடைய பாபம் கிடையாது, சமூக கொடுமை. இந்த சமூக கொடுமை தலை தூக்கும் போதெல்லாம் பிறையை மாற்றுவதற்காக பெருமாள் அவதரிக்கிறார் என்று பகவத்கீதையிலே சொன்ன கருத்தை இங்கே மலிவதற்கு எண்ணும் வல்வினை மாற்றா என்றபடி தெரிவிக்கிறது. இப்போது ஒரு விசாரம், இந்த வரிகளுக்கு அர்த்தம் சொல்கிறேன். மலிவதற்கென்றும் வல்வினை மாற்ற மகா உருவம் கொண்டு என்பது இதில் கூறிய விசாரம். இதில் இருக்கும் மூன்று அபிப்பிராயங்களை இப்போது கேட்போம். நவநீத் சுவாமி உடையிலே இந்த வரி இப்போ என்ன விசாரம் என்றால், இதில் சொன்ன நான்காம் உருவம் என்பது விபவாவதார வடிவங்களா என்று நாம் அதிலேதான் இப்பொழுது மூன்று அபிப்பிராயங்கள் கேட்கப் போகிறோம். நவநீதம் சுவாமி உரையிலே இந்த அழிவதற்கெண்ணும் என்றது விபவாவதாரத்தோடு சேர்ந்தது. அவர் எப்படி பொழுப்பை எழுதுகிறார், தர்மங்களை போக்கி நினைந்து மத்தியம் கூர்மம் முதலிய பத்து அவதாரங்களையும் எடுத்துக்கொண்டு என்கிறார். இந்த வல்வினை மாற்றுவது விபவாவதாரத்திலே அவருடைய பாடம் நலிவளர்த்தி எண்ணும் என்பது. ஆனால் கேட்லூர் சுவாமி உரையிலே இந்த அர்த்தாவதாரத்தை வர்ணிக்க வந்தது மலிவதற்கு எண்ணும் என்பது அவர் ஆதரிக்கிற பாடம். இது இரண்டாவது. இதே பாடத்தை ஆதரிக்கிறார் இவர்களுக்கெல்லாம் பூர்வமான பாதாச்சாரியர். அவர் இங்கு விபவாவதாரங்களை விவட்சிப்பதாக எழுதினாலும் அதற்கு மேலாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறார், ஆச்சாரிய ரூபமான அவதாரங்களையும் என்று. இந்த இடத்திலே பெருமாளுடைய பர வியூக விபவ அச்சாந்தரியாவை தவிர ஆச்சாரிய ரூபமான அவதாரங்களை அனுசந்திக்க வேண்டும் என்றார். சாட்சாம் நாராயணோ தேவ கிருத்வா மத்யமயீம் தனும் மக்னானுத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திர என்று ஜெயக்கிய சம்ஹிதையிலே இதுவும் சேர்ந்து அதுல ஒரு ஸ்லோகம், நாராயண தேவன் கேட்கிறானே அவன் மத்தனையும் தனும் கிருத்தா மனுஷன் சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஆச்சாரியனாக எழுந்தருளி உத்தரத்தே மூழ்கி போன ஜனங்களை தூக்கி விடுகிறார் என்கிற கையை கொண்டு தூக்கி விடுகிறார். அதனாலே ஆச்சாரிய அவதாரங்களை பகவான் பண்ணுகிறார் என்பதிலே விவாதம் இல்லை. ஆனால் அது எப்படி பரத்வாதி பஞ்சத்திலே சேராத ஆச்சாரிய அவதாரங்களை இங்கே அர்த்தமாக சொல்லலாம். பரத்வாதி பஞ்சகம் என்றால் பரரூபம் வியூக ரூபம் விபவ ரூபம் ஆச்சாரூபம் அந்தர்யாமி ரூபம், இந்த ஐந்து தானே, அதுல ஆச்சாரிய ரூபம் எப்படி சேர்க்கலாம் என்று கேட்டால் அவையும் கூட விபவாவதாரங்களின் ஒரு படியான அனுப்பிரவேச அவதாரம் ஆகின்றன என்று சமாதானம். அவை பரத்வாதியில் சேராதவை அல்ல, விபவத்தில் சேர்ந்தவை தான் என்று. விஷ்ணு தர்மம் என்கிற சௌனக மகர்ஷியினுடைய கிரந்தத்திலே ஒரு ஸ்லோகம், பூர்வோத்தேஷு அனுப்பிரவிஷ்ய குருதே யத் சமீஹிதமச்சுதஹ. ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்,
ஏற்கனவே பிறந்திருக்கிற ஜீவர்களிடம் சில பேரிடம் பகவான் உள் புகுந்து தன் காரியத்தை நடத்தி கொள்வது என்பதும் கூட கலியிலே உண்டு என்று. இது அனுப்பிரவேச அவதாரம். இந்த ரீதியில் தான் நிறைய ஆச்சாரியர்களுடைய அவதாரங்கள். பெருமாள் தன் விருப்பத்தை பண்ணிக்கொள்கிறார் என்கிறாரே, ஆச்சாரிய அவதாரத்திலே பகவான் எந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார் என்று கேட்டால் அதனுடைய பதில் முன்னைப்பவையில்லை இந்த வரிகளில் இருக்கிறது. மலிவதற்கென்னும் என்பது ஒரு விருப்பம். அடியோர் வானார் இன்பம் இன்புற என்பது இன்னொரு விருப்பம் பகவானுக்கு. இதையெல்லாம் ஆச்சாரிய அவதாரங்கள் மூலமாக பண்ணிக் கொள்கிறார். ஆச்சாரிய அவதாரம் என்பது வல்வினையை மாற்றியது. இடத்தில்வதற்காக ராமானுஜ அவதாரம் என்பதை பார்க்கிறோம். தேசிக அவதாரமும் அப்படியே இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் நிற்கும் வல்வினை மாற்றுவதற்காகத்தான் தேசிக அவதாரமும். இன்னும் காண்கிறோம். இப்படி பிரிந்திருக்கும் மூன்று அபிப்பிராயங்கள் மூன்று வெவ்வேறு வியாக்கியானங்களிலே கிடக்கின்றன. நாம் இந்த மூன்றையும் ஒரே வரியிலே விபவம் அர்ச்சை ஆச்சாரியன் என்று மூன்று வித அவதாரங்களில் எதற்கு வேண்டுமானாலும் பொருந்தும்படி இருக்கிறது என்று சொல்லி விடலாம். என்றும் என்று எல்லா காலத்திலும் என்று முன்னே சொன்ன அர்த்தம் என்பதற்காகவும் என்பது இப்போது சொல்கிற அர்த்தம். என்ற உத்தேசத்துடனும் நானா உருவம் அந்த உத்தேசத்துடனும் வேறு உத்தேசமும் இருக்கலாம். சேமாப்திகளை காப்பாற்றுவது என்பதை அத்தகையும் நலம் உண்டு. பயனாளி நாமும் பயனாளிகள். மல்லிகளை அவருக்கு கிட்டும் பலன், வல்வினை மாறுவது நமக்கு கிட்டும் பலன். நல்லதற்காக நானாவும் உண்டு. நல்வினைகளை மாற்றுகிறார். அவர் மல்வதனாலே நமக்கும் பலன், நம் வல்வினாலே அவருக்கும் பலிப்பும் அவருக்கு பலபடியாக இருக்கிறது. அடுத்ததற்கு நகிவதற்கு என்ற இரண்டு பாடங்களிலே எது அதிக பொருத்தமுடையது என்பது, மலிவதற்கு என்பதிலே மோனை கிடைக்கிறது என்பதாலே அதிக பொருத்தம் உண்டு. மோனை என்றால் என்ன? இலக்கணத்திலே யாப்பு என்ற பகுதியிலே எப்படி மோனை என்பவற்றை இந்த அசுரத்திலே உதாரணங்களை காட்டுவதற்கு முன் மோனை என்றால் என்ன என்பதை ஒரு சிலர் சொல்லிவிடுவோம். ஒரே வரியை இரண்டு சமப்பகுதிகளாக பிரிக்கும் போது அசுரத்திலே இரண்டும் ஒரே எழுத்தில் ஆரம்பித்தால் அதற்கு மோனை என்ற பெயர். இப்பொழுது சொல்லிக்கொண்டிருக்கிற அசுரத்தில் உதாரணங்களை கட்டினால் இதில் புரியும். மழையில் எழுந்தா என்பது என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கிறது. மொக்குள் போகல் வசியம் என்ற முதலீட்டு மோ என்பது அதே மகர் வரிசையிலே மசா மின்னி என்கிற வரிசையிலே வந்ததாலே மழையில் மொக்குள் என்ற இடத்தை மோசி இருக்கிறது. அடியொன்றியா அடியவர் என்ற ஆரம்பித்தது அடியவர் மெய்யா என்ற ஆரம்ப எழுத்தும் அதே ஆ என்ற எழுத்தால் இருப்பதாலே அங்கே மோன்றி வந்திருக்கிறது. அதற்கடுத்த வரியிலே அருமறையின் பொருள் ஐந்தெடுக்குங்க
என்ற இடத்திலே அருமையின் பொருள் என்பது ஆ என்ற இடத்திலே ஆரம்பித்தது. ஆய்ந்திருக்கின்றால் என்று முதலேத்தான் ஆ என்பதோடு மோதல் ஏற்பட்டது. எழுத்துகள் அதன்படி பார்த்தால் இந்த வரியிலே இருக்கின்றா என்று பார்த்தால், இதற்கு முன் ஒரு வரி திகழ்வுருவில் என்ற வரியிலே என்ற ஜோடியிலே மோனை இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால், உண்டு என்கிறார்கள் இலக்கணம்தான், சகரமும் பிரகரமும் ஜோடி சேருமா. அதே போல மகரமும் வகரமும் இருக்கிறார்கள், ம என்ற எழுத்துக்கும் வ என்ற எழுத்துக்கும் இரண்டும் உதட்டை குவித்து பின்னர் எழுத்தானபடியினாலே ஜோடி சேருகின்றன. அதன்படி பார்த்தால் மலிவதற்கென்றும் என்றும் மோனை வருகிறது ம என்றும் வா என்றும் ஆரம்பிப்பதாலே. நலிவதற்கு என்ற பதத்திலே ந என்ற எழுத்துக்கும் வ என்ற எழுத்துக்கும் மோனை கிடையாது. ஆகையாலே மலி என்ற பாடத்தை ஆரம்பித்ததற்கு இன்னும் ஒரு காரணம் கிடைத்தது. ஆனால் இது மிகவும் பிரதானமான காரணமாக சொல்ல முடியாது. மோனை இல்லாத வரிகளும் இருக்கின்றன. எல்லா வரிகளிலும் மோனை அழகுடன் இந்த பாசனம் அமைந்திருக்கிறது என்று துருவி பார்த்தால் சில வரிகளிலே இல்லை. உதாரணமாக எம்முடன் கலந்தனை என்ற வரியிலே உ ஏ என்ற எழுத்துக்களிலே மோனை இல்லை. அதனால இங்கே மோனை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. அர்த்தாவதார சிறப்பை கூற வேண்டுமானால் மலிவதற்கு என்ற பாடத்தை எடுத்துக்கொள்வோம். விபவாவதார சிறப்பை கூற வேண்டுமானால் மலிவதற்கு என்ற பாடத்தை எடுத்துக்கொள்வோம். வல்வினை மாறிவிட்டால், வல்வினைதான் மோட்சத்துக்கு தடையாக இருந்தது ஜோதி என்று நாம் முன்னே சொன்னோம். அந்த தடை நீங்கியதாலே மோட்சம் கிடைக்கும். அர்த்தா வடிவம் ஒரு சங்கைக்கு விடை ரகசிய திரைசாரத்தில் இருந்து ஒரு வாக்கியம் கேட்கப் போகிறோம். இப்படியே அர்த்தாவதாரமும் இருக்க மோட்சத்தை தரும் என்று பிரம்ம ரூபிணி என்று ஸ்ரீ சௌந்தரபகவான் அருளி செய்தான். இந்த தேசிக சூக்தியினுடைய அர்த்தம் விருக்கர ஆயாசம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அர்த்தை வடிவம் கூட மோட்சம் தரவல்லது. இதை சௌந்தர மகர்ஷி கூறும் பொழுது என்றும் என்று ஒரு பாடம், எண்ணும் என்று ஒரு பாடம், இந்த இரு பாடங்களிலே எது நல்லது? எல்லா உரையாளர்களும் எண்ணும் என்பதையே ஏற்றிருக்கிறார்கள். காண்கிறோம் அர்த்தாவதார விஷயமாக அர்த்தம் சொல்லும் போது சதா என்ற அர்த்தம் நன்றாக பொருந்துகிறது. அது சின்ன ஸ்தாயி இருப்பதாலே அதனாலே அதையும் ஏற்றாம். என்றும் என்று மூன்றாவதாக ஒரு பாடமும் உண்டு. இந்த மூன்றாவது பாடத்தை இப்போது மனசு இருக்கிறதா எண்ணம் இருக்கிறதா ஒரு கேள்வி எழுதலாம். இது ஒரு உபச்சார வழக்கு என்பது சமாதானம்.
பாவத்துக்கு கோபம் வந்துவிட்டது, வினை சினம் இருக்கிறது என்று ஒரு உபார வழக்கு. வினையாளும் ஒவ்வொரிடம் தேட வேண்டும், என்னை சின்னமேவி முன்போல் சிதைக்கும் வகையங்கரிது கண்டீர் என்று பிள்ளைகள் தாண்டி பாகத்திலே பாவத்துக்கு கோபம் வந்தது போல பேசுகிறார். முகந்த மாலையிலே நாவீனி சுவாமீனுஷீதர என்று பாவம் என்கிற பகைவர்கள் என்கிறார். இதெல்லாம் உபதார வழக்கு. அங்கெல்லாம் போல வல்வினை மலிவதற்கோ நல்வதற்கோ எண்ணுவதாக சொல்வது யுக்தம். பெருமாளுக்கு ஆயிரம் திருநாமங்களிலே பாப நாசனா என்று ஒரு திருநாமம், அவதாரேஷ்மேஷ்மாஷ்டு அங்கே பட்டருடைய பாஷ்யம். அதுதான் இங்கே வல்வினை மாற்ற அவதார வடிவம் என்று சொன்னது. நான் நித்தியப்படுத்தின வாராகனத்திலே கூட அச்சை வடிவத்திலே தான் பாவங்களை மாற்றிக்கொள்கிறோம். பாவங்கள் வல்வினை மாற்றுவது என்பது வேதத்திலேயும் அடிக்கடி பேசப்படுகிற கருத்து. பாப்மனமே பாதபந்தி என்றும் என்றும் வேதம் அடிக்கடி போதித்த பலன் வல்வினை மாற்றுவது என்பது. அந்த வல்வினை மாற்றலுக்கு இப்பொழுது அர்த்தாவதாரம் பலன் பயன்படுகிறதை பார்த்தோம். இதுவரை என்று கேட்டதனுடைய சுருக்கம் அர்த்தாவதாரத்தையோ விபவமதாரத்தையோ ஆச்சாரியாவதாரத்தையோ இந்த வரியில் சொல்வதாக கொள்ளலாம். மலிவதற்கு என்ற போது எது மலிவதற்கு என்றால் வல்வினை மலிவதற்கெண்ணுகிறது, வல்வினை தான் மலிவதற்கெண்ணுகிறது என்றோ, பகவானுடைய நாரண உருவம் மலிவதற்கு என்றோ இரண்டு விதமாக கருத்திருக்கிறது. என்றும் மதத்துக்கு எப்போதும் என்று ஒரு அர்த்தம், என்ற உத்தேசத்துடனும் என்று இன்னொரு அர்த்தம். இப்படியெல்லாம் நிறைய அர்த்த பேதங்களை வைத்துக் கொண்டு இந்த வரியை மலிவதற்கென்றும் வல்வினை மாற்ற என்ற வரியை அனுசந்தித்தோமானால் இதில் ஏராளமான கருத்துகள் புதைந்திருக்கின்றன என்பதை இதுவரை பார்த்தோம். இனி அடுத்த வாரம் நானா உருவம் கொண்டு நல்லடியோர் வானார் இன்பமிங்குற வருதி என்ற இரண்டு வரிகளுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்